Welcome students, in the video we will talk about 12th standard accountancy Centum study plan. So we will talk about day 10. We will talk about pre-revision examination. So, if you have a clear theory, you can study the 7th chapter. So, உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் 12th அக்கௌண்டன்சி ப்ரீ ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதை ரீட் மோட் கொடுங்க. ரீட் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அழகாக மேலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். அக்கௌண்டன்சி பார்ட் ஏன்னு 1 mark கொடுத்துருப்பேன். 1 mark வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 1 mark உடைய கொஸ்டின்ஸ் தனியாக உங்களுக்கு வியூ ஆகும். அதில் நீங்கள் 1 mark டெஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் பார்ட் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா கொஷினும் லைனாக உங்களுக்கு இருக்கும். 8 questions உங்களுக்கு இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக 8 questions கொடுத்துருக்கேன். இந்த 8 questions ரொம்பவே முக்கியமான கொஷின்ப்பா. இந்த 8 questions நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ் மீடியம் கொஷினுக்கு பாருங்கள். கிளிக் ஹியர் டு டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு PDF கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான பிளான் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். டெஸ்ட்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செல்ஃப் எவால்வேட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் டே 10 கரெக்டான பிளான். இந்த ப்ரீ ரிவிஷன் எக்ஸாமினேஷன் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கன்னா எழுதுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ப்ரீ ரிவிஷன் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர்னு இருக்கும். அதை ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். டெஸ்ட்டை நீங்கள் லைனாக எழுதலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை கம்பல்சரி எழுதி முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய அப்டேட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்படட்டும். தேங்க்யூ.